ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சார், எனக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களா? ஓ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? இது எப்படி கேட்பேன்? எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களான்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே இந்த புதிய ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? இப்போ எவ்வளவு நேரம்ங்கிறத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு தான் இது பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. பழகித்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்க, ஹவு மெனி ஹவர்ஸு, ஹவு மெனி மினிட்ஸு, இதெல்லாம் வந்து வேணாங்க. எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நிமிஷம், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உரையாடல்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஹவர்ஸு, மினிட்ஸு, டேஸு, வீக்ஸு, மந்த்ஸு, இயர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஹவு மெனி ஹவர்ஸ், ஹவு மெனி மினிட்ஸ், ஹவு மெனி டேஸ், ஹவு மெனி வீக்ஸ், ஹவு மெனி மந்த்ஸ், ஹவு மெனி இயர்ஸ்னு இதை பண்ணாங்க. எல்லாத்தையும் ரத்ன சுருக்கமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இந்த வார்த்தையை மட்டும் மறக்காமல் ஞாபகத்தை வச்சு, ஹவு லாங். புரியுத? ஹவு லாங் என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம்? நேரம் என்பது, நேரம் என்பது வருடத்திலிருந்து நிமிடம் வரை, வருஷத்துலேருந்து நிமிஷம் வரலாம், எல்லாத்துக்கும் ஹவு லாங் ஒரே வார்த்தை. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க? நீங்கள் எனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்கோ. நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதை சொல்லுங்கள். எழுத ரெடியாக இருக்கேன், சாக் பேஸ் வச்சு இதை எழுதி முடிச்சுட்டே சொல்லுங்கள், ஒன்றும் அவசரமே இல்லை. ஆமாம், இதெல்லாம் அவமணி இருக்குது. நீ வேறு, அது வேறு. ஏன் ஹவு மெனி ஹவர்ஸு, ஹவு மெனி மினிட்ஸு, ஹவு மெனி டேஸு, ஹவு மெனி வீக்ஸ், ஹவு மெனி மந்த்ஸு, ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்காம ஒரே வார்த்தை அதுலாம். சீக்கிரம் எழுதி முடிங்க. முடிச்சிட்டிங்களா? இப்போ பார்க்கலாமா? சரி, அழிச்சிட்டுமா? நீங்கள் எனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தீர்கள்?
சொல்லுங்க. நான் உங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டுருக்கேன், இதை சொல்லுவீங்க, சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்களேன், எல்லாரும் இப்போ மூஞ்சி மூஞ்சி பார்த்துருந்தேன். ஆ, ஹவு லாங்? அடுத்தது ஆறு இல்லை, ஆறு இல்லை, அதுக்கு பதில வேர். அப்பா, ஹவு லாங் வே யூ? ஆ, ஹவு லாங் வே யூ வெயிட்டிங் ஃபார் மீ? ஹவு லாங் வே யூ வெயிட்டிங் ஃபார் மீ? எனக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ புரியுதா? ஹவு லாங் ஆர் யூ வெயிட்டிங், ஆர் யூ வெயிட்டிங் கேட்கக்கூடாது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஆறு, இருந்தீங்கன்னா வேற. புரிஞ்சுச்சா? ஈஸியாக இருக்கா? சரி, வச்சுட்டுமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நல்ல டைம் எடுத்து யோசனை பண்ணி சொல்லுங்க. யோஜனை பண்ணி நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும், ஆனால் இந்த கேள்வியை கேட்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பாங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? எப்போவுமே கேள்விக்கு பதில் சொல்கிற ஆளாகவே நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருக்கீங்க, வர கேண்டிடேட்டை கேட்குறீங்க. இதற்கு முன் நீங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வியை ஒரு நபரிடம் நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் எப்படி கேட்பீர்கள்? இதுக்கு முன்னால் நீங்கள் எங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கமான், மனசில் என்ன தோணுதோ சொல்லுங்க, தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம். வேற யாரையும் ஒர்க்கிங்க இல்லை இல்லைங்க, வேற யாரையும் ஒர்க்கிங் கேட்க முடியாது. இப்போ எங்கே வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இருந்தீர்கள் என்று சொன்னாலே என்ன டென்ஸ் அது? பாஸ்ட் டென்ஸுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல, வேர் போட்டீங்க, தப்பு இல்லாமல் எழுதி வைங்க. நீங்கள் எழுதி வச்சது கரெக்ட் தானான்றதை அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.